இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இந்த அட்டைப்பெட்டியை வச்சு காடை எதங்க வேட்டையாட போறேன். என்னடா இதையா, இந்த அட்டைப்பெட்டியை வச்சு எப்படா வேட்டையாட முடியும், என்ன கதை விடுறியா அப்படின்னு வந்து கேட்கலாம். உண்மையிலேயே இந்த அட்டைப்பெட்டியை நம்ம டிராப் செஞ்சு அதை வச்சுதான் நம்ம வந்து காடையை வேட்டையாட போறோம். காடையை வேட்டையாடி வேற லெவல்ல சமைச்சு சாப்பிட போறோம். இப்போ எப்படி வேட்டையாடலாம்னு பார்த்தலாம் வாங்க. நண்பர்களே, காடை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஷிப் டிஜிட்டல் 2022 அவார்டு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேவரட் குக்கிங் சேனலில் நம்மளோட சேனலும் வந்திருக்குது. அதில் நிறையா சேனல் இருக்கும், இருந்தாலும் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனல் வந்திருக்குது. அதுக்கு நாங்கள் போயிட்டு அவார்டு வாங்குறதும் வாங்காததும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சேனல் வந்து அவார்டு வாங்குவோம். மறக்காமல் நம்ம சேனல் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி ஃபேவரட் குக்கிங் சேனலும் அதில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து வில்லேஜ் ஃபுட் சஃபாரியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்களும் போயிட்டு அவார்டு வாங்குவோம், நீங்களும் பார்க்கலாம். இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்டோட ஓட்டு போடுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. எப்படி ஓட்டு போடணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல என் செல்ஃபோனை எடுத்துக்காடு சொல்லிடுறேன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்டு 2022 இருக்கும். இதில் வந்து ஓட்டணும்னு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும், அதை நம்ம வந்து கொடுத்துக்கொண்டே தான். பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ரோபோட் இருக்கு பாருங்க, அதை ஒரு டிக் கொடுத்துக்கணும். சப்மிட், கடைசியில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி வரும். இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் கேட்டகரின்னு நீல கலரில் இருக்கு பாருங்க, அதை திரும்ப கிளிக் பண்ணணும். இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேவரட் குக்கிங் சேனலு இது இருக்கு பாருங்க, அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளோட சேனல் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி இது இருக்கு பாருங்க. இந்த வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனல் தான் நம்மளோட சேனல். இது கீழே பார்த்தீங்கன்னா ஓட்டுனு இருக்கு பாருங்க, அந்த பட்டனை நம்ம தட்டி விட்டுருணும். அப்போ தான் நம்ம ஓட்டு விழுவணும். ஆல்ரெடி ஓட் போட்டதுனால ஓட்டு ஆகிடுச்சு, நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க ஓட்டு போடுறது. நீங்களும் ஓட்டு போடுங்க. நம்ம வந்து பிளாக்ஷிப்பில் வந்து அவார்டு வாங்குறது வாங்காதது உங்கள் கையில் தான் இருக்குது. நீ உங்களோட பொறுப்பு தான். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஓட் போட வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து போயிட்டு நம்மளும் அவார்டு வாங்கலாங்க, வாங்க வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே இந்த டிராப் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பெட்டி தேவை. இது பார்த்தீங்கன்னா கடையிலெலாம் பொட்டிகளில் போய் கேட்டால் தருவாங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா தந்துருவாங்க. அடுத்து ஒரு பென்சில் ஒரு காம்பஸ் எடுத்திருக்கேன், பென்சில் இதில் போட்டேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, காம்பஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ரவுண்டு போட போகிறோம். வட்டம் போட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணியில் பாதி அளவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தை போட்டுருவோம். ரவுண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த சைடிலும் இந்த சைடிலும் கேப் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். வீட்டில் ஏதாச்சும் குருவி கிருவி பிடிச்சிட்டு வந்து வளர்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கதவு மாரி செய்வோம் பாருங்கள். அட்டைப்பெட்டியில் அதை மாரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். காசு இல்லாதவங்களுக்கு அட்டைப்பெட்டி தான் கதவு மாரி வச்சு செஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. கத்தி இல்லை ஏதாச்சும் பிளேடு மாரி இருந்ததுன்னா அதை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப தவறான விஷயம். அது வந்து கையில் கத்தி கத்தி பட்டுச்சுன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ திறக்கிறத டோர் ரெடி இருக்கு பாருங்க. இந்த கதை தான் பார்த்தீங்கன்னா காடை உள்ளே போனதுக்கப்புறம் டபக்குன்னு முடிக்கும். இது என்னடா, இது எப்படா முடியும், அட்டைப்பெட்டி எப்படா முடியும் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கே இருக்கு. நண்பர்களே, அடுத்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துங்க. அடுத்து இந்த மாதிரி மூணு லப்பர் பேண்டை ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். முடிச்சு போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்டுக்குள்ளே இன்னொரு ரப்பர் பேண்ட் அப்படி உள்ளே விட்டுட்டு அதே ரப்பர் பேண்டை இது இன்னும் இந்த ரப்பர் பேண்டு உள்ள இப்படி விட்டு இழுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு முடிச்சு வந்துடும். இந்த பாருங்க, சரி மூணு ரப்பர் பேண்டாக ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இதமாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரப்பர் பேண்டை முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த கதவில் பார்த்தீங்கன்னா அந்த முனையில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ரப்பர் பேண்டு போகிற அளவுக்கு ஓட்டை போட்டாச்சு. ஓட்டை போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். லப்பரை வந்து ஒரு பக்கத்தில் லைட்டாக அப்படி வச்சுட்டு காம்பஸ் வச்சு குத்தி அந்த தள்ளிக்கிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது லைட்டாக இழுத்துட்டு இதுமாரி சின்னோண்டு ஒரு குச்சி ஒன்று பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கிறேன். சின்னோண்டு குச்சி தான். இது என்ன பண்ணணும், இந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே விட்டுக்கணும். உள்ளே விட்டுட்டு அவ்வளோதான் பார்த்தீங்க. குச்சை வந்து ஓட்டைக்குள்ளே விட்டாச்சு ரப்பர் பேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் பேண்டு இப்போ டைட்டாக இருக்கும். இப்போ காடை கிட உள்ளே போனுச்சுன்னா இந்த ரப்பர் பேண்டு தான் கதவு மூட வைக்கிறது. இதான் இதோட ட்ரிக்கே. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரப்பர் பேண்டில் இருக்கிற இன்னொரு முனையை பிடிச்சி இழுத்து இதுக்கு நேராக பார்க்கணும் எந்த சைடு இருக்குன்னு. இந்த சைடில் இன்னொரு ஓட்டையை போட்டு இதேமாரி நம்ம இந்த சைடில் ஒரு குச்சை வச்சு மாட்டி விட போகிறோம். நண்பர்களே, இந்த அட்டைப்பெட்டியோட இன்னொரு பக்கத்துலேயும் ரப்பர் பேண்டை இழுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் வந்து குச்சை போட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதான், குச்சை போட்டாச்சு.
உள்ள பார்த்தாலே தெரியும் நம்மளோட லப்பர் பேண்ட் இந்த சைட்லேருந்து இந்த சைடு முனை வர போயிருக்குது. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இந்த வரைக்கும் பாருங்க, இந்த டோரு இப்படி ஓப்பனில் தான் இருக்கும். உள்ள காடை உள்ளே போனதுக்கப்புறம் நண்பர்களே, ட்ராப் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சுட்டு இது விடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிடுச்சு இந்த கதவை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சமமாக இருக்கிறனால வேக ஃபோர்ஸுக்கு வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு குச்சை நடுவில் வச்சு இந்த கேப் இந்த லைட்டாக சைடில் வச்சு இது மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு இதில் ரெண்டு சைடு மாட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி தான் நீட்டாக வச்சுருக்கேன். ரெண்டு ரப்பர் பேண்டு ஜாயிண்ட் போட்டு இந்த சைடு இந்த சைடு மேலேயும் கீழே ஒரு ஓட்டை போட்டு கீழால விட்டுருக்காது, வெளிப்பக்கமாக உள்ளே விட்டு ரெண்டு சைடு மாட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இது இழுத்தாலும் தப்புருங்க, இதுவும் நவுறாது, இதுவும் அப்படியே அசையாமல் இருக்கும். நமக்கு வந்து இதோட இந்த ரப்பர் பேண்டோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இருந்தாலும் கதவு வந்து உள்ளே போகாது, கேப் இருக்காமல் நமக்கு வந்து ஃபுல்லாக அடைச்சிடும். அப்போ தான் வந்து உள்ளே ஏதாச்சும் போனுச்சுன்னா வெளியில் வந்து தப்பிக்க முடியாது. இப்போ ட்ராப் பார்த்தீங்கன்னா முக்காவசி தான் ரெடியாக இருக்குது, இன்னும் காவாசி ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ட்ராப் இப்படிச்சு நம்ம செட் பண்ணிவிடுவோம். உள்ளே ஏதாச்சும் போயிட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. டோர் சாத்துனுச்சுன்னா அப்படியே பர்ஃபெக்டாக சாத்திருச்சு பாருங்கள். வெளியில் வந்து ஒரு ஈய கூட வெளில போக முடியாது, உள்ளே போனுச்சுன்னா அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அட்டைப்பெட்டி வந்து நம்ம வந்து மூட போகிறோம். இது அப்படியே சும்மா சாதா மூடணும்னா உள்ளே ஒடுக்கு வந்த மாதிரி போயிடும். இது என்ன பண்ணால், ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழேனு வச்சு நம்ம மடித்து மூடணும். இப்போ இந்த பக்கம் மேலே இருக்குன்னா இந்த சைடு கீழே இருக்கணும். அதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேலேயும் இந்த சைடு கீழேயும் இப்படி மாற்றி வரணும். அவ்வளோதான், அட்டைப்பெட்டியை முடியாச்சு. நண்பர்களே, நம்மளோட ட்ராப் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தூக்கிட்டு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டு உள்ள தான் உபயோகிக்க போகிறோம். அங்கே தான் காடை நிறையா மேயும், அதுக்காக தான் போகிறோம். காடை மட்டும் இல்லை, பாம்பு கூட மேயும். எதுமா அவ்வளோதாங்க நண்பர்களே. இப்போ பென்சில் அடிச்சாச்சு, அடுத்து இதுமாதிரி ஒரு நாலு ரப்பர் பேண்டை இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி எடுத்துருக்கிறேன். அந்த குச்சியில் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டை வச்சு முடிச்சு போட்டு நண்பர்களே, ஒரு பக்கம் குச்சியை முடிச்சு போட்டாச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் ரப்பர் பேண்ட் இருக்குது பாருங்க. அதை வந்து இந்த பென்சிலில் வந்து இப்படி மாட்டிக்கணும். அடுத்து நம்மளோட டோர் இருக்குது பாருங்க, அதை அப்படியே மெதுவாக பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இந்த சைஸுக்கு ஒரு குச்சி நம்ம வந்து எடுத்துக்கணும் உள்ளே வைக்கிறதுக்கு. அப்போ தான் அந்த ட்ராப்பில் வந்து லாக் மாரி ஓப்பன் ஆகிறதுக்கு. இந்த மேலே இருக்கிற ரப்பர் பேண்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து மேலே இருக்கிற முனையும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த குச்சியையும் வச்சுருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நுனியில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா தீனி இந்த நடுவில் வச்சுருவோம். இப்போ காலை அதை பார்த்துட்டு வச்சுருங்கேருந்து வந்து எம்பி எம்பி வரும். எப்படியா இருந்தாலும் இந்த குச்சி மேலே வந்து காலை வச்சு தான் அந்தாண்ட அது போவோம். இப்போ குச்சி மேலே அப்படி காலை வைக்கும் போது என்னாச்சுன்னா அவ்வளோதான், அடி அடிச்சு உள்ளே தள்ளி விட்ருவோம், உள்ளே போய் விழுந்துருவோம். அது என்ன தான் நினச்சாலும் அவங்க அப்பா வந்தாலும் திறக்க முடியாது, நம்ம வந்து தான் திறக்க முடியும். இப்போ இதை தான் நம்ம வந்து ட்ரிக்கு, நம்மளோட ட்ரிக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவோம். இப்போ இருட்டாக போகுது, ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே போயிடணும். நாங்கள் உட்காந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேய் பிசாசு வர இடம், கொஞ்சம் பயங்கரமான இடம், யாருமே வரமாட்டாங்க கிராமத்தில். அதனால கொஞ்சம் தைரியமாக இந்த டப்பா இங்கே வச்சுருக்கோம். ட்ராப் செட் பண்ணி வச்சு இது உள்ளே கொஞ்சோண்டு தீனியை போட்டுக்கிறேன். இப்போ நான் காடைக்கு தீனி பார்த்தீங்கன்னா அரிசியை தான் போட போகிறோம். நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் வந்து செம்மையாக செட் பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். இருட்டாயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து காடை பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து எல்லாம் வந்து உள்ளே போயிடுவோம் அவங்க வீட்டுக்கு. காலை கற்களையும் வந்து மேய வருவாங்க அந்த மாதிரி காட்டில் தான். அப்போ தான் வந்து மாட்டுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விடிய காலையில் வந்துடணும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களா, மாட்டினதை எவனைச்சா பார்த்தான்னு வச்சுங்க, நமக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவான். அதனால சொல்லிட்டு அவன் ஆட்டையை போகிறதுக்குள்ளே நம்ம காடையை சுட்டு தின்னுட்டு போயிடணும். காலை கற்களையும் சீக்கிரமாக வந்துடுவான். அப்போ தான் நம்மளோட டாப்பில் இருக்கிற காடை நமக்கு சொந்தம், இல்லைன்னா அந்த ட்ராப்பே அவனுக்கு சொந்தம், எடுத்துகிட்டு ஓடிடுவான். நண்பர்களே, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மளோட ட்ராப்லாம் ரெடி பண்ணி வச்சு வீட்டில் போய் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். சரி, காலையில் ஏந்திரிச்சேன், குளிக்க கூட இல்லை, அப்படியே விட்டேன்ட்டேன் பாருங்க. ஏன்னா வந்து காடை மாட்டிருக்கா இல்லையான்னு காலையிலே வந்து பார்க்கணும்னா வச்சு தூக்கிட்டு போயிடுவான். சரி சொல்லிட்டு வந்துட்டேன். தப்பாக இருக்குது, ஆனால் மாட்டியிருக்கேன் நான் தெரியல. பக்கத்தில் போய்டும் வாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்மளோட ட்ராப் மூடி இருக்கு. உள்ளே ஏதாச்சும் இருக்குதா, வேறு ஏதாச்சும் அனிமலை வச்சு தட்டி விட்டு போயிட்டா என்னன்னு தெரியல. சவுண்டு உண்டு எதுவும் வரல. திறந்தாச்சும் பார்ப்போம், எதுக்கும் பாம்பு கும்பு இருக்க போகுது, பெருமையாக திறப்போம்.
ஒன்றும் தெரியலையே. இது வழியா சும்மா போட்டு தள்ளிட்டு போகுது பாம்பு கும்பு இருந்து. காடா காடு காடா, கிவா 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 கிவா, இதில் பாரு இதில் பாரு, தெரியும் பாரு, தெரியுதா நம்மளே காடை மாட்டிருக்குது உள்ள. ஐய் இங்கே வந்து ஓடுது. ஐய் பா பிடிச்சிட்டங்க. ஐயோ இங்கே பாருங்க நண்பர்களே, இங்கே பாருங்க கெட்டச்சிருக்குது நமக்கு காடை பார்த்து. பயங்கரமான வேட்டை தான் இன்னைக்கு போடு. ஆய் ஒருவேளை பிடிச்சாச்சு. இங்கே பாருங்க நம்ம டப்பா வேற லெவலு. இப்போ காடையை எடுத்துகிட்டு போயிட்டு மசாலா தடவி அப்படி எண்ணெயில் புரிச்சு எடுத்து சாப்பிட போகிறோம்ப்பா. வாங்க போவோம் முதல்ல. காடையை போயிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நண்பர்களே ஒரே ஒரு கடை தான் மாட்டினுச்சு, நல்லா சுத்தம் பண்ணி உரிச்சு அலசி வச்சு வச்சு பாருங்க. இப்போ இதில் மசாலா தடவி அப்படி எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சாப்பிட போறோம்ங்க. நல்லா சூடாக பொறிச்சு சாப்பிடலாம் வாங்க. காடையை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து காடையில் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தயிரை ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் காரத்தூள் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமேட்டுக்கு தயிர் சேர்த்து அப்படியே ஊற வச்சுருக்கோம். இதோட சேர்த்து நம்மளோட கரம் மசாலாவை சேர்த்துப்போம். வங்கக்கடல் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துப்போம். மசாலாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். அப்படியே மசாலா போட்டு பிரட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. இருங்க ஏ சுதற சுதற விட்டுணுங்க. மசாலாலே அப்படியே ஒரு பேலே சுத்தமான செக்கில் ஆட்டின பாமாயில் அரசாங்கத்தில் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டில் வாங்கிக்க வேண்டியதான். ரேஷன் கடையில் 25 ரூபா கொடுத்தா போதும் ஒரு பாமாயில் கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். செக்குனா இப்போ உள்ள நவீன கால செக்கு, அதில் ஆட்டின எண்ணெய் தான் இது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. அப்படியே காடைய மசாலாவோட இறக்கிடலாம். அப்படியே பா மசாலா எப்படி இறங்கியிருக்கு பாருங்க. எண்ணெயில் போட்ட உடனே வாசனை அம்மா அருமையாக இருக்குங்க. அப்படியே எடுத்து பச்சையாக கடிச்சு திங்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்குது, இருந்தாலும் திங்க முடியாது. என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்க. வேட்டையான காரையை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. பயங்கரமாக இருக்குது வாசனையே. அப்படியே ஆளை அப்படியே தூக்கிட்டு போய் அந்தாண்ட தெருவில் விட்டுரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இப்போ எங்கள் மாமா இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் ஐயோ சாப்பிடணுலாம் தோணுது. என்ன பண்ணுறது, வா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துரும். சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் மோரில் ஊறுனா தான் அந்த புளிப்பு சுவை வேறு லெவலாக இருக்குது. புளிச்ச மோர் காடை உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. இதை எல்லாம் கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. எங்கள் மாமா என்னை வெறுப்பு ஏற்றுறாங்க பாருங்க. எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. ஐயோ எனக்கு நாக்கில் ஏச்சு ஊறுது, இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. நண்பர்களே நமக்கு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிளாக் சீப் அவார்டு நமக்கு வந்து கிடைக்குன்னா நமக்கு போயிட்டு மறக்காமல் ஓட் போட்டுருங்க. ஓட் போடுறது எப்படின்னு நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டே ஒரு வீடியோ தனியாக அதிலே போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதை பார்த்து எப்படி போகணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் நம்ம வந்து அவார்டு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம போயிட்டு ஓட்டு வின் பண்ணிட்டோம்னா நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு வந்து அவார்டு கிடைக்கும். உங்களால் நம்ம சேனலுக்கு அவார்டு கிடைக்கணும் எனக்கும் பெருமை தான். நீங்கள் வந்து ஓட் போடுங்க, மறக்காமல் ஓட் போட்டுருங்க. இந்த வருஷம் நம்ம அவார்டை வாங்குகிறோம். இது நாங்கள் வாங்குகிற அவார்டு இல்லை, இது நீங்கள் வாங்குற அவார்டு. ஆமாம், ஃபுல்லாகவே நீங்கள் வாங்குற அவார்டு தான். உங்களால் தான் உங்களுக்கு பதிலாக நாங்கள் போகிறோம். அவ்வளோதான், இது எல்லாமே உங்களுக்கு தான். உங்களால் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய், நாளைக்கு வீடியோவில் வரேன். பாய். ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள்.